ஹரி யூடியூப் சேனல். பின்வாங்க மாட்டோம், ஆட்சியை பிடிப்போம். பக்கத்தான் தலைவர்கள் முழக்கம். 2018 ஆண்டில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ளது. இதனால் நாங்கள் சோர்வடைய மாட்டோம், கடுமையாக உழைப்போம். மக்கள் ஆதரவோடு அடுத்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் வரலாறு படைப்போம் என்று கே அடிலான் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அமானா தலைவர் முகமது சாபு, ஜாசேகா தலைமை செயலாளர் லிங் வாங் யங், வாரிசான் தலைவர் டத்தோஸ்ரீ ஷாபி அப்தல், பெர்ச்சத்து அவைத்தலைவர் துன் டாக்டர் மகாதீர் முகமது ஆகியோர் இன்று கூட்டாக அறிக்கை வெளியிட்டனர். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு சேவையாற்றுவோம். அடுத்த பொது தேர்தலிலும் பக்கத்தான் ஹரப்பான் கண்டிப்பாக வெற்றி பெறும். அந்த வகையில் நாம் அனைவரும் தொடர்ந்து போராடுவோம் என்று டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையில் நடந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மலேசியாவில் 317 சிறுவர்களுக்கு கோவிட். மலேசியாவில் கோவிட் தொற்று நோய்க்கு 317 சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 12 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆவர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் 46 விழுக்காடு, 6 வயது அல்லது அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் என்று சுகாதார அமைச்சின் தரவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலாங்கூரில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட 77 நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் 48 புகார்களும் ஜொகூரில் 46 புகார்களும் அடங்கும். சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கூறுகையில், இதுவரை குழந்தைகள் இறப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் தீவிர சிகிச்சை பெறும் குழந்தைகளும் இல்லை என்றும் தெரிவித்தார். கெடாவில் இந்தியர் ஆட்சிக்குழு பதவி பறிபோன பரிதாபம். கெடா மாநிலத்தில் டத்தோஸ்ரீ முக்ரிஸ் மகாதீர் ஆட்சி இன்று பறிபோனதால் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றிருந்த புக்கெட் செலாம்பாவ் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகத்தின் பதவியும் பறிபோனது. இதற்கு முன்னர் பேராக்கில் வழக்கறிஞர் ஆ சிவனேசன், மலாக்காவில் எஸ் சாமிநாதன் ஆகியோரும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவிகளை இழந்தனர். இப்போது கெடாவிலும் இந்தியர்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவி பறிப்போய் இருப்பது வேதனையாகும். பக்கத்தான் அரசாங்கம் வீழ்ச்சி கண்டதை தொடர்ந்து இதுவரை 4 மாநிலங்களில் பக்கத்தான் அரசாங்கம் ஆட்சியை இழந்துள்ளது. 2000 குடும்பங்களுக்கு சீக்கியர் அறவாரியம் உதவி. வருமானம் இழந்து பரிதவிக்கும் 2000 குடும்பங்களுக்கு மலேசிய சீக்கியர் அறவாரியம், தித்திவங்சா சீக்கியர் ஆலயம், சீக்கியர் ஒற்றுமை வாரியத்தின் ஏற்பாட்டில் உணவு கூடைகள் வழங்கப்பட்டுள்ளன. மார்ச் 18 இருந்து இன்று வரை 2000 குடும்பங்களுக்காக உதவி புரிந்துள்ளோம். இன்னும் 2000 பேருக்கு உதவிகள் வந்து சேரும் என்று சீக்கியர் அறவாரியம் தெரிவித்துள்ளது. இன்று தித்திவங்சா சீக்கியர் ஆலய வளாகத்தில் 500 பேருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மாயிக்க தேசிய பொருளாளர் டத்தோ அம்ரித் கோர் உட்பட பலரும் கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு உணவு கூடைகளை வழங்கி உதவி புரிந்தனர். The Indian community, the Chinese community, they have given us so much of love and so much of contribution. Thank you to everybody. We have a project called Sponsor a Family, 200 ringgit. Sponsor. So if you can get into that project, we don't need big money. If a lot of people come together and sponsor one family, I think we can support the nation. Gurdwara Sahib Titiwangsa, together with United Sikhs and Nanak Kitchen, has come up with this. But the Gurdwara Sahib Titiwangsa has always been serving 4 meals a day for many, many years. So when United Sikhs approached us and said that we want to do this serving of the ration for everyone and anyone who is the needy, and we said, yes, we are with you. அம்னோவுக்கு வந்தால் பிரதமரை வரவேற்போம். பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் முன்பு அம்னோவில் இருந்தவர். அவர் மீண்டும் அம்னோவுக்கு திரும்பினால் மகிழ்ச்சியோடு வரவேற்போம் என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்தார். அம்னோவில் இருந்து விலகியவர்கள் இப்போது மீண்டும் அம்னோவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான்ஸ்ரீ முஹிதீனும் வந்தால் வரவேற்போம் என்றார் அவர். நம்ம ஊர் பாட்டி வைத்தியம், தலைமுடி பட்டு போல் மின்ன நம்ம ஊர் பாட்டி வைத்தியம். ஃபெனுக்ரிக் எனும் வெந்தயம் மற்றும் கொத்தமல்லி இரண்டையும் ஒன்றாக அரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் தலைமுடி பட்டு போல் மின்னும். ரிச்சிங் ஹார்ட் ஸ்டீம் பட்டதாரி மாணவர்களின் அர்ப்பணிப்பு. கோவிட் 19 தாக்கத்தினால் வருமானம் இழந்துள்ள 200 மேற்பட்ட குடும்பங்களுக்கு ரிச்சிங் ஹார்ட் ஸ்டீம் என்ற பட்டதாரி மாணவர் குழு உணவு கூடைகளை வழங்கி சாதனை படைத்திருக்கிறது. மார்ச் 18 இருந்து இன்று வரை எங்களின் உதவி பயணம் தொடர்கிறது என்று ரிச்சிங் ஹர்ட்ஸ் டீம் என்ற பட்டதாரி மாணவர் குழு ஒருங்கிணைப்பாளர் ஜனகன் தெரிவித்தார். என் தலைமுறை 35 பேர் அடங்கிய பட்டதாரி மாணவர் குழு கடந்த 60 தினங்களுக்கு மேலாக பொதுமக்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. ஷா அலாம், கில்லான், அலாம் மேகா, பூச்சோங், டாமான்சாரா, தெலுக் இந்தான்,
செந்தூல் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த வறுமை கோட்டில் வாழும் 200 குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கி இருப்பதாக ஜனகன் குறிப்பிட்டார். பேர் ஜனேன். ரிச்சிங் ஆர்ட்ஸ் என்ற ஒரு குழுலேருந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த COVID-19 அதாவது இந்த கொரோனா வைரஸ்னால இப்போ வந்து ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க, அதாவது PKP போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வெளியாக முடியாது, நிறைய பேருக்கு வந்து வேலை பாதிப்பு, போதிய வருமானம் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணணும்னா, பொதுமக்களிடம் லைக் நம்ம சக நண்பர்களாக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் ரிச்சிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து போதிய டொனேஷன் வாங்கி அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு மாதத்துக்கான வீட்டுக்கு செலவு ஜாமான் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து நம்ம உதவி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிளாங், ஷாலாம், டமன்சரா, புத்ரா ஹைட்ஸ், அலாமேகா அண்ட் கைவாரா அண்ட் தென் பூச்சோங், செரிக்கம்பாங்கன் இந்த மாதிரி இடத்துல நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களாக நம்ம வந்து இதை மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதாவது இளைஞர்களை நம்பி நம்ம வந்து நம்ம ஆர்வப்பட்டு செய்கிறாங்க. ஸோ சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தயவுசெய்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் நம்ம வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கெடாவில் என் ஆட்சி கவிழ ரத்தோஸ்ரீ நஜிப் முக்கிய பங்கு. கெடா மாநிலத்தில் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சி கவிழ்வதற்கு முக்கிய பங்காற்றியவர் முன்னாள் பிரதமர் ரத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக் என்று மந்திரி பெசார் பதவி விலகிய ரத்தோஸ்ரீ முக்ரிஸ் குறிப்பிட்டார். பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் சரிவு மற்றும் கெடா மந்திரி பெசார் என்னுடைய வீழ்ச்சி இரண்டிற்கும் பின்னால் இருந்தவர் நஜிப் ஆவார். 1MDB, SRC இன்டர்நேஷனல் மற்றும் உலகில் மலேசியாவை இழிவுபடுத்தும் பல பெரும் ஊழல்களிலிருந்து தன்னை விடுவிப்பதே நஜிபின் நோக்கமாகும். குற்றவியல் வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட ரோஸ்மா மன்சோரின் மகன் ரிசா அஜிஸ் வழக்கு என்ன ஆனது என்று பாருங்கள் என்று இன்று கெடாவின் விஸ்மா டாரூஸ் அமினில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் முக்ரிஸ் கூறினார். கெடா மந்திரி பேசார் பதவி விலகினாலும் என்னுடைய அரசியல் போராட்டம் ஓயாது என்று துன் டாக்டர் மகாதீர் மூத்த புதல்வரான டத்தோஸ்ரீ முக்ரிஸ் குறிப்பிட்டார். நஜிப்பின் வளர்ப்பு மகன் விடுவிப்பு, என் மீதான குற்றச்சாட்டு பொய்யானவை. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் வளர்ப்பு மகன் எதிராக 5 குற்றச்சாட்டுகள் மீட்டுக்கொள்ள தாம் அனுமதி வழங்கினேன் என்று கூறுவது சுத்த பொய் என்று சட்டத்துறை முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ டோமி தோமஸ் 2வது முறையாக தெரிவித்துள்ளார். மலேசிய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் அறிக்கை போலியானது. ரிசாவை விடுவிக்க ஒருபோதும் நான் அனுமதி வழங்கவில்லை என்றார் அவர். சர்ச்சைக்குரிய 1MDB நிறுவனத்திற்கு சொந்தமான 24.80 கோடி அமெரிக்க டாலரை சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்தார் என்று டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் வளர்ப்பு மகன் ரிசா அசிஸ் மீது 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ரிசாவிற்கும் அரசு தரப்புக்கும் இடையில் எட்டப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் வெளிநாட்டில் இருக்கும் 10.73 கோடி அமெரிக்க டாலர், அதாவது 46.53 கோடி மலேசிய வெள்ளி சொத்துக்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க ரிசா முன்வந்திருப்பதை தொடர்ந்து அவர் இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்திரிகையாளர்களுக்கும் SOP விதிமுறைகள். பத்திரிகையாளர்களை செய்தி சேகரிக்க அழைக்கும் ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்குரிய கூடல் இடைவெளி இடங்களை ஏற்பாடு செய்து தரும்படி தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ கேட்டுக்கொண்டார். COVID-19 நெருக்கடி காலத்திலும் பத்திரிகையாளர்கள் இரவு பகல் பாராது உழைத்து மக்களுக்கு செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் பத்திரிகையாளர்கள் ஓர் இடத்திற்கு செய்தி சேகரிக்க சென்றால் அவர்கள் கூடல் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். மேலும் SOP எனப்படும் தர செயல்பாட்டு நடவடிக்கைக்கு ஏற்ப பத்திரிகையாளர்களுக்கு போதுமான இடங்களையும் ஏற்பாட்டாளர்கள் செய்து தரும்படி அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் பெரிய பள்ளிவாசல் திறக்கப்பட்டது. அங்கு செய்தியும் படங்களையும் பிடிக்க வந்த பத்திரிகையாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் இடித்து நிற்கும் காட்சிகள் வாட்ஸ்அப்பில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.